ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு யூ ஏடிஎம்எம் கேமிங் தமிழ் சேனல்ஸ். இன்றைக்கான இந்த வீடியோவில் என்ன மெயினாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக தான் A94 யோகன் ஸ்கின் பற்றி நம்ம ஒரு அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். அதுலேயே நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, ப்ரோ டிசம்பர் மந்த்துக்குள்ளே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோ, பட் டேட் வந்து சொன்னால் நல்லாயிருக்கும் ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தோன்னா அதை பற்றின அப்டேட் வந்து கிடச்சிருக்குது, அதை நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்க போகிறோம். அது கூடவே நெக்ஸ்ட்டாக வர போகிற டாப் இவெண்ட் என்ன அப்படின்னு பற்றியும் நம்ம வந்து பார்க்கலாம். இது போக ஒரு சில பேருக்கு இன்றைக்கி வந்து ஈவெண்ட்ஸில் வந்துட்டு பார்த்தோன்னா டவுட் இருக்குது, அந்த டவுட்டை நான் வந்து கிளியர் பண்ணி வச்சிடறேன். அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க, தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க டேரக்ட் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் இவெண்ட். ஸோ நார்மலாகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கேமுக்குள்ளே என்ன இவெண்ட் வந்து போயிட்டு இருக்குதோ அந்த இவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் நம்ம ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தோன்னா டாப் இவெண்ட் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அப்படின்னா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பை பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்பயும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம சொல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா புது டாப் இவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமோட்டும் அது கூடவே இந்த ஒரு கிரானைட் ஸ்கின்னும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பட் இந்த கிரானைட் ஸ்கின்னா நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது, இது ஆல்ரெடி கேமுக்குள்ளே வந்த மாதிரியும் ஃபீல் ஆகுது, வந்துருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்க. எனக்கு சரியாக தெரியல, பட் இருந்தாலும் இதை தான் அப்டேட்டாக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது போக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குளோலும் வந்து காமிச்சிருந்தாங்க. பட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்பால் ஃபேபிள் அப்படின்ற ஈவெண்ட்டோட ஒரு கான்செப்ட் கிடையாது, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு. அதனால் மேக்ஸிமம் இதுதான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நம்ம இண்டியன் ஃப்ரீ ஃபயர் வேறு ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, என்ன பண்ணுறானுங்க அப்படின்றத மார்னிங் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எவோ கன் ஸ்கின்னான இந்த ஒரு A94 கன் ஸ்கின் தான் நெக்ஸ்ட் வந்து வரப்போகுது இல்லையா. இந்த ஒரு கன் ஸ்கின்னோட டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷிய சர்வருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம சர்வருக்கு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம நினச்சது என்ன அப்படின்னா, இந்தோனேஷியாக்கு லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா முந்திக்கிட்டானுங்க. இந்தியன் அஃபிஷியல் ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண போறாங்க, அதற்கான டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லிக்கிறாங்க. இது ஒன்லி லீக் மட்டும்தான். ஸோ 7ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதிக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இவெண்ட் வரலாம் அப்படின் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது கூட அதற்கான டோக்கன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. இந்த ஒரு கன் ஸ்கின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சரி பங்களாதேஷ்க்கும் சரி கூடிய சீக்கிரமே கமிங் சூனில் இருக்குது மக்களையும். ஸோ அது என்ன ஈவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எப்பவும் போல தான் கருமாந்திரம் பிடிச்ச அந்த ஒரு ஃபேட் வீல் தான், வேறு என்ன கொண்டு போகிறானுங்க அதே தான். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா இப்போ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்து ஒரு டவுட் வந்து கிளியர் பண்ண போகிறோம். இது நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, பட் ஒரு சில பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே இன்றைக்கி ஃபுட்பால் ஃபேபிளோட ஒரு ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க, அது உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் 7ஆம் தேதி வரப்போகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஈவெண்ட்டு தான். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர், அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் லொட்டோ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லக்கி ராயல் வவுச்சர் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு வவுச்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேரோட டவுட்டாக இருக்குது. அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளைம் பண்ண முடியாதுங்க. சிம்பிளாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது இழுத்தடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அது ஒன்லி 3 மட்டும்தான் நம்மளால் கிளைம் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணவே முடியாது. நீங்கள் என்ன முக்குனாலும் சரி முனங்கினாலும் சரி நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்லி போட்டுருக்குறாங்க. ஸோ அப்போல்லாம் அவங்களால கிளைம் பண்ண முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஃபயர் முதல்ல இதை வந்து ஃப்ரீயாக கொண்டுருவானுங்களா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ ஃப்ரீயாக அந்த வவுச்சரை கொடுத்துருவானுங்களா, அப்படிலாம் கொடுக்க மாட்டானுங்கள. ஸோ 3 டோக்கன் தான், 3 டோக்கனை கிளைம் பண்ணி அதுக்கப்புறமா 7ஆம் தேதியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த லக்கி ராயில் ஸ்பின் பண்ணி பார்த்துக்கங்கப்பா. உங்களுக்கு லக்கி கிடச்சிச்சு, லக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஜெர்சி எடுத்துக்கங்க, இல்லைனா போங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரே வந்துட்டு இந்த ஈவெண்ட்டை கொடுத்துருக்குறானுங்க. ஸோ ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்குறவளுக்கு கேனப்பையெல்லாம் ஃப்ரீ ஃபயர் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க. நம்மகிட்ட இருந்து எப்படா கொள்ளையடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திரியிடுவானுங்க. வவுச்சரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டாக கொடுப்பானுங்களா, அந்த ஃபுட்பால் டோக்கன் வேணால் அன்லிமிட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம், பட் அந்த ஒரு வவுச்சரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டடாக எடுக்க முடியாது. ஒன்லி 333 மட்டும்தான். ஓகேவா. ஸோ 333 சொன்னோன்னு 9 நினச்சிக்கிறாதீங்க, ஒன்லி 3 மட்டும்தான் கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்காது. அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிமிட்டுங்க. மேபி அந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோரில் ஏதாவது கிழிச்சு நடந்துச்சுன்னா மட்டும்தான் அது சாத்தியமாகுமே தவிர, மற்றபடி அதை வந்து அன்லிமிட்டடாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு கிழிச்சு நடக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு லக் இருக்கணும், இல்லை அப்படின்னா ஃப்ரீ ஃபயருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லக்கு போகணும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க அப்டேட். ஸோ அப்டேட் பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, என்ன மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் உள்ள கண்டிப்பா சந்திக்கிறீங்க. ஸ்டார்ட் பிசி ஸ்டே கே பாய். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.